அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே, பிப்ரவரி 13 மாசி 1 ஆகிய இன்று சுவாமிஜி நமக்கு கூறுவது அஞ்சுதலை பற்றி. அஞ்சுதல் அஞ்சுதல் என்று தலைப்பு கொடுத்திருந்தாலும் உண்மையில் சுவாமிஜி அச்சம் இன்மையை பற்றித்தான் கூறுகின்றார். பார்ப்போம். அஞ்சுதல். சூரியனுடைய முன்னிலையில் இருளுக்கு இடமில்லை. இறைவா, உன் அன்பர் அஞ்சுதல் என்பதை அறியார். ஆபத்துக்கு அஞ்சுதல் உயிர்களின் இயல்பு. நிகழ்வன யாவும் உண்மையில் ஈசன் செயல். கேடு உடையதாக தென்படுகிற செயலிலும் நலம் மறைந்திருக்கிறது. பக்தர்களுக்கு அவ்வுண்மை புலப்படுகிறது. மரணம் மாண்புடையது என்பது அவர்களுக்கு புலப்படுகிறது. நமனை அஞ்சுதல் என்பதை அவர்கள் அறியார். கடவுளை சார்ந்திருப்பவர் எதற்கும் அஞ்சுவது இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அப்பர் அஞ்சுதல், பயப்படுதல். உடல் பெற்று இந்த உடல்தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான உணர்ச்சி பயம். ஆனால் இந்த பயம் என்கிற உணர்ச்சியும் இல்லாதவர்களாக அதே சமயம் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வங்கள் போல் விளங்குகின்ற சான்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தன்மையை, அபயத்தை, அச்சமின்மையை விளக்குகிறார் சுவாமிஜி. சூரியனுடைய முன்னிலையில் இருளுக்கு இடமில்லை. எப்படி? இறைவா, உன் அன்பர் அஞ்சுதல் என்பதை அறியார். சூரியனுக்கு முன்னால் இருள் இருக்கவே முடியாது. சூரியன் ஒரு தடவை என்ன பண்ணித்தான், இருட்டு இருட்டுங்கிறாங்களே எல்லாரும், அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு போச்சான். ஆனால் இது போக போக இருளை அது விலக்கி விட்டது. சூரிய ஒளியானது இருளை விலக்கி வைத்து விட்டது. எனவே அங்கு இருள் இல்லை, அது தன்னையே ஒளியையே கண்டது. அதுபோல இறைவா, உன் அன்பர் அஞ்சுதல் என்பதை அறியார். இறை உணர்வு உன் உள்ளத்தில் மேலோங்கி இருக்கும் பொழுது அச்சம் என்பது பறந்தோடி விடுகிறது. அச்சம் உன்னை விட்டு போகவில்லை என்றால் இறை உணர்வு அங்கே கிளர்ந்து எழவில்லை. நீ இன்னும் உன்னை உடலாக மட்டும் கருதி கொண்டிருக்கின்றாய். உடல் என்கிற கருவியை பயன்படுத்துகின்ற பேருயிர் நீ என்கிற உண்மை உனக்கு இன்னும் புலப்படவில்லை. அப்படி உடல்தான் நான் என்று நினைத்தால் என்ன இயல்பு இருக்கும்? ஆபத்துக்கு அஞ்சுதல். ஏதோ ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம் இருக்கும். அந்த பயம் இறைவனுடைய, ஆண்டவனுடைய செல்ல பிள்ளைகளாகிய பக்தர்களுக்கு, மகான்களுக்கு, அருளாளர்களுக்கு கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளா போகாட்டா கூட பயத்தை வென்றவர்கள் இருக்கிறார்கள். சுயநலம் இல்லாமல் பிறருக்காக உழைக்கின்ற மாபெரும் தொண்டர்கள் அச்சமில்லாதிருக்கின்றார்கள். சகோதரி நிவேதித்தை சொல்லுகின்றார், காட்டு பன்றி ஒன்று சிங்கத்தை எதிர்த்து வேகமாக பாய்ந்து அதை தாக்குகிறது. சிங்கத்தின் வலிமை தன்னை விட அதிகமே என்று தெரிந்திருந்தும் அது அச்சமில்லாது தன் செயலில் ஈடுபடுகிறது. அதுபோல சமுதாயத்தில் இருக்கும் கேட்டினை எதிர்த்து தகர்க்க முனையும் ஒரு சமுதாய தொண்டன் அச்சமின்றி தன் காரியத்தில் முனைய வேண்டும் என்கின்றார். நிகழ்வன யாவும் உண்மையில் ஈசன் செயல். இங்கே ஆன்மீகத்தின் இறை உணர்வின் அடிப்படையில் சுவாமிஜி விஷயத்தை அணுகுகின்றார். என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய செயல்தான். கேடுடையதாக தென்படுகிற செயலிலும் நலம் மறைந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு பொறுமை இல்லை, பற்றுதல் இருக்கிறது. அதனால ஒரு பயம் வந்து விடுகிறது. பக்தர்களுக்கு அவ்வுண்மை புலப்படுகிறது. பக்தியின் விளைவாக உள்ளத்தில் பற்றுதல் நீங்கியிருந்தால் அப்படிப்பட்ட மனதிற்கு கேடு கூட உண்மையில் இறைவனுடைய திருவுள்ளத்தால் ஏற்பட்டு தன்னுள் ஒரு நலனை அடக்கி கொண்டிருக்கிறது என்பது விளங்குகிறது. மரணம் மாண்புடையது என்பது அவர்களுக்கு புலப்படுகிறது. என்ன, இந்த உடம்பில் வாழக்கூடிய ஒருத்தனுக்கு வரக்கூடிய கேடுகள்லாம் பல இருக்குது. தினந்தோறும் நமக்கு பசிங்கிற ஒரு நோய் வருது. அது தவிர அவரவருக்கு பலவித நோய் வருது. கடைசியில் எல்லாருக்கும் மரணம் வருகிறது. அந்த மரணத்தை கண்டு உயிர்கள் அஞ்சுகின்றன. ஆனால் சுவாமிஜி இங்கு சுட்டி காட்டுவது, இறைவனுடைய அருளை பெற்ற அடியார்களுக்கு என்ன புரிகிறது? மரணம் மாண்புடையது, அதில் ஒரு மகிமை இருக்கிறது என்பது விளங்குகிறது. நமனை அஞ்சுதல் என்பதை அவர்கள் அறியார். இறந்து போகிற ஒரு உயிரை உடலிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவன் நமன் அல்லது யமன் என்று சொல்லப்படுகிற மரணத்தின் தேவதை. அந்த மரண தேவதையை கண்டு இவர்கள் அஞ்சமாட்டார்களாம். யாரு? பக்தர்கள். கடவுளை சார்ந்திருப்பவர் எதற்கும் அஞ்சுவதில்லை. இந்த உலகத்திலோ, மறு உலகிலோ, யமலோகத்திலோ, எந்த இடத்திலும் அவருக்கு அச்சம் தரக்கூடியது எதுவும் இல்லை. ஏன்?
அவர்கள் இறைவனை முற்றிலும் சார்ந்திருந்து இறை அருளை பெற்று அந்த அருள் உணர்விலே ஊறி இருக்கின்றார்கள். மனம் தெள்ள தெளிந்து இருக்கின்றது. எனவே அங்கு அச்சத்திற்கு இடமில்லை. அப்படி அச்சமில்லாது ஒருவர் பாடினதை அடுத்து மேற்கோள் காட்டுகின்றார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இப்படி சொன்னவர் அப்பர் பெருமான். எப்பொழுது சொல்லுகிறார்? மன்னன் மகேந்திர பல்லவன் அவரை சைவ சமயத்தை தழுவி விட்டதால் அவரை பல விதங்களில் சித்திரவதை செய்து கொலை செய்ய முயலுகிறான். அப்பொழுது அந்த தண்டனைகளில் ஒன்று என்னென்ன, கழுத்தளவு ஆழம் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள அப்பர் பெருமானை இறக்கி விட்டுட்டாங்க. பள்ளத்தை நிரப்பும்படி மண்ணை தட்டி விடுகிறார்கள். மண் உள்ளே போக 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 இவர் உருவமெல்லாம் மறைந்து விட்டது. இப்போ கடைசியில் கழுத்து மட்டும் நீட்டிகிட்ருக்கு, தலை மட்டும் வெளியில் தெரியுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் அவன் பாருங்க, அவனுடைய கொடூர புத்தியை. எதுக்க இந்த பட்டத்து யானைக்கு அதனுடைய மதம் ஆத்திரம் கிளம்பும்படி இதை தூண்டி விட்டு அதை அனுப்பிவிடுறாங்க. அது அப்படியே பாய்ந்து வருகிறது. வந்து என்ன செய்யுமா, காலால் அப்படியே இடறி இவர் தலையை அப்படியே கொயாப்பழத்தை பிக்கிற மாதிரி பிச்சு எரிஞ்சிரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இவர்கள் அந்த யானையை அனுப்பி விடுகிறார்கள். அப்போ என்ன சொல்கிறார் அப்பர் பெருமான், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இந்த யானையை வச்சு என்னை பயமுறுத்தலான்னு பார்க்குறியா? இல்லை, இந்த யானையினுடைய தோலை உரித்து தனக்கு ஒரு உத்தரீயம் அங்கவஸ்திரம் போல மேலாடை போல போர்த்தி கொண்ட சிவபெருமான் என்னுடைய தலைவன், அவனை நான் வணங்குகிறேன். அவனை வணங்குகின்ற இந்த தலையை உன்னுடைய யானை ஒன்றும் செய்துவிடாது என்று அச்சம் சிறிதுமின்றி அவர் உரைக்கின்றார். அப்படியே அந்த யானை அவ்வளவு வேகமாக வந்த அந்த யானை அவர் அருகில் வந்தவுடன் அவரை வணங்கி துதுக்கியை தூக்கி வணங்கி அவரை சுற்றி விட்டு போய்விட்டதாம். இது அடியார்களின் சிறப்பு. சூரியனுடைய முன்னிலையில் இருளுக்கு இடம் இல்லாதது போல இறைவனுடைய அன்பர்களுக்கு அச்சம் என்பது இல்லவே இல்லை. நாமும் இறைவனை வணங்கி நம் மனதை இறை உணர்விலேயே இருத்தி அச்சத்தை வெல்லுவோம். அதற்கும் அந்த இறைவனே நமக்கு அருள் புரியட்டும் என்று பிரார்த்திக்க இந்த சிந்தனையிலே நமக்கு சுவாமிஜி கற்றுக் கொடுக்கின்றார். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி, ஜெய்.